என் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன், ஆனால் அதில் ஒன்றை கூட என் இதழ்களுக்கு நான் தெரியப்படுத்தியது இல்லை. அது வழக்கம் போல சிரித்துக்கொண்டே இருக்கும். இந்த வாக்கியத்திற்கு சொந்தக்காரர் சார்லி சாப்ளின். தன்னுடைய நகைச்சுவையால் சிரிப்பு என்ற மருந்தை திரைப்படங்கள் மூலம் உலக மக்களுக்கு கொடுத்து விருந்து படைத்தவர்தான் சார்லி சாப்ளின். புன்னகை மன்னன் என்று அழைக்கப்பட்ட சார்லி சாப்ளின் 1889 ஏப்ரல் 16 பிறந்தார். சாப்ளினின் தாயார் ஹெனாகில் ஒரு நாடக நடிகை. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி சிட்னி என்ற மகனும் இருந்தார். பின்னர் முதல் கணவரிடமிருந்து பிரிந்து ஒரு நடிகரை மணந்து கொண்டார். அவருக்கும் ஹெனாகிலுக்கும் பிறந்தவர்தான் சார்லி சாப்ளின். ஆனால் தாய் மற்றும் இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடிவிட்டார் அவரின் தந்தை. இதனால் அவர் குடும்பம் பெரும் வறுமையில் வாடியது. குடும்பத்தில் கடுமையான வறுமை வாட்டி வந்ததால் சாப்ளினும் அவரது அண்ணனும் லண்டன் நகரில் உள்ள மது அருந்தும் விடுதிகளின் முன்பு ஆடி பாடி சம்பாதித்து அதனை தாயிடம் கொடுத்து வந்தனர். சாப்ளின் குள்ளமாக இருந்ததால் அந்த உருவமே அவருக்கு நடிப்பதற்கு சாதகமாக அமைந்தது. இதன் காரணமாக விரைவிலேயே தனது திறமையை மேடையில் காட்ட வாய்ப்பு வந்தது. மியூசிக் ஹால் நிகழ்ச்சியில் நடித்துக் கொண்டிருந்த சாப்ளினின் புகழ் பரவத் தொடங்கியது. இதற்கிடையே துப்பறியும் இலக்கியத்தில் அன்று போல இன்றும் மங்காத புகழோடு இருக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற கதைகளை நாடகமாக்கி எழுதி நடிக்கத் தொடங்கினார் வில்லியம் ஜிலட் என்பவர். நாடகத்தில் ஒரு பணிப்பையன் வேடம் சாப்ளினுக்கு கிடைத்தது. இந்த வேடம் சிறுவனான சாப்ளினுக்கு மேலும் புகழை சேர்த்தது. அவர் புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளிவரத் தொடங்கின. இந்நிலையில் இங்கிலாந்தில் மியூசிக் ஹால் வைத்திருந்த ஃப்ரெட் கார்னோ என்பவர் சாப்ளினுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார். அது என்னவென்றால் குடிகார வேடம். குடிகாரன் எப்படி நடந்து கொள்வார், அவர் எப்படி சாலையை கிடப்பார், வீட்டில் அவர் செய்யும் லூட்டிகள் என தத்ரூபமாக நகைச்சுவையாக நடித்து மக்களை சிரிக்கவும் ரசிக்கவும் வைத்தார் சார்லி சாப்ளின். ஃப்ரெட் கார்னோ குழுவின் புகழ் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு பரவியது. இதையடுத்து அந்த குழு அமெரிக்காவில் நிகழ்ச்சி நடத்த கிளம்பியது. எ நைட் இன் மியூசிக் ஹால் என்ற நிகழ்ச்சியை நியூயார்க்கில் அவர்கள் நடத்தினார்கள். இதில் குடிகாரனாக நடித்து சேட்டைகளை செய்திருந்தார் சாப்ளின். நியூயார்க் நகரில் மியூசிக் ஹாலில் நடித்துக் கொண்டிருந்த சாப்ளினுக்கு புகழும் பணமும் தேடி வந்தது. ஆனால் ஏனோ மன நிம்மதி மட்டும் ஏற்படவில்லை. அது இங்கிலாந்து மேலிருந்த பிடிப்பும் அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் தனது தாயை பற்றிய சிந்தனையும் தான். அப்போது அவருக்கு ஒரு தந்தி வந்தது. இதில் சாப்ளினை ஒரு விலாசத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அழைப்பு விடுத்த கீஸ்டோன் காமெடி பிலிம் நிறுவனத்திற்கு சென்றார் சாப்ளின். அங்கு மேக் ஜெனடை சந்தித்தார். அன்றே அந்த நிறுவனத்தினர் சாப்ளினை 3 படங்களில் நடிக்க வைக்க ஒப்பந்தம் செய்தார்கள். வாரத்திற்கு சம்பளம் $170. அது சாப்ளினால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலான பணம். மேக்ஸினட் நிறுவனத்தில் ஒப்பந்தத்தின்படி பணி செய்ய தொடங்கினார் சாப்ளின். அவரின் புகழ்பெற்ற நடிப்பான குடிகாரனை போல நடிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. படப்பிடிப்பு தொடங்கியது. அதன் பெயர் மேக்கிங் எ லிவிங். இந்த படம் 1914 பிப்ரவரி 2 வெளியாகியது. ஆனால் படம் வெற்றி பெறவில்லை. படத்தை பத்திரிகைகள் மட்டமாக விமர்சித்தன. ஒரு பத்திரிகை மட்டும் சாப்ளின் பெயரை குறிப்பிடாமல் அவரை நன்றாக நடித்திருந்ததாக எழுதியிருந்தது. மேக்ஸனட்டிற்கு மிகவும் ஏமாற்றம். தெரியாமல் சாப்ளினை அதிக சம்பளத்திற்கு எடுத்து விட்டோமோ என்ற கேள்வி எழுந்தது. அவரை வேலையை விட்டு தூக்கிவிடலாமோ என்ற எண்ணமும் தோன்றியது. படத்தின் தோல்வி சாப்ளினை பாதித்தது. அவரை பற்றி பிறர் விமர்சிக்கும் வார்த்தைகள் அவரை வாட்டியது. மீண்டும் ஃபோர்ட் கார்னோ குழுவுக்கே சென்று விடலாமோ என்றும் எண்ணினார் சாப்ளின். தன் தோல்விக்கு என்ன காரணம் என யோசிக்க தொடங்கினார். தனக்கென ஒரு நகைச்சுவை பாணியை அமைத்துக் கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் என எண்ணினார் சாப்ளின். இதற்கிடையே லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள வெனிஸ் கடற்கரையில் ஒரு படத்தை எடுக்க மேக்ஸனட் திட்டமிட்டார். இந்த படத்தில் சாப்ளின் நடித்தார். அவருக்கு என்ன வேடம், என்ன உடை என்று சொல்லவில்லை. இதையடுத்து ஃபோர்ட் கார்னோ நிகழ்ச்சியில் அவர் அணிந்திருந்த தொளதொள ஆடைகள் சாப்ளினுக்கு நினைவுக்கு வந்தது. அதை எடுத்து போட்டுக் கொண்டார். அதற்கு மேல் மிகவும் குறுகிய அளவிலான கோட் ஒன்றை மாட்டிக்கொண்டார். தலையில் ஒரு குழாய், கழுத்தில் நீளமான டை, பின்னர் கால்களுக்கு பெரிய அளவிலான பூட்ஸ். இவரது கால்கள் சிறியது என்பதால் பூட்ஸ்கள் உடனேயே கழன்றும் வந்தது. இதையடுத்து இடது பூட்ஸை வலது காலிலும் வலது பூட்ஸை இடது காலிலும் போட்டுக் கொண்டார்.
கண்ணாடியை பார்த்தபோது அவரது ஒட்டு மீசை சற்று உறுத்தியது. இதையடுத்து அந்த மீசையை இரண்டு பக்கமும் வெட்டி கொண்டே போனார். மீசை சிறிதானது. பின்னர் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். அங்கிருந்தவர்கள் எல்லாம் சாப்ளினை பார்த்து சிரித்தனர் ஏளனமாக. ஆனால் சாப்ளினை இமயமலை உச்சிக்கு அழைத்துச் சென்றது அந்த ஆடை அணிகலன்தான். ஆட்டோ கிட் ரேசஸ் என்ற படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. வெறுப்பின் காரணமாக செனட் சாப்ளினை படப்பிடிப்புக்கு அனுப்பிவிட்டு அவருக்கு என்ன கதாபாத்திரம், அவர் படத்தில் இருக்கிறாரா என்று கூட இயக்குநர்களுக்கு சொல்லவில்லை. வெனிஸ் கடற்கரையில் படப்பிடிப்பு ஆரம்பித்து விட்டது. அதில் சிறுவர்கள் மோட்டார் பந்தயம் செய்யும் காட்சிகள் படமாக்கப்பட்டன. அப்போது சரியான நேரத்தில் சாப்ளின் கேமரா லென்ஸ் முன்னால் வந்து நிற்கிறார். தான் படத்தில் வரவேண்டும் என்ற எண்ணத்தோடு இயக்குனர் சாப்ளினை தள்ளிவிடுகிறார். அடுத்த வண்டி வரும்போது மீண்டும் கேமரா முன்பு வந்து நிற்கிறார் சாப்ளின். அப்போது அவரை எட்டி உதைக்கிறார் இயக்குனர். இப்படி ஒவ்வொரு கார் வரும்போதும் சாப்ளின் வந்து நிற்கிறார். அவரை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மண்டையை பீத்துக் கொண்டு புலம்புகிறார் இயக்குனர். இந்த காட்சிகள் அனைத்தும் கேமராவில் பதிவாகிறது. இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு செனட்டிற்கு கடும் கோபம் வந்துவிட்டது. படத்தை செலவு செய்து எடுத்து விட்டதால் வேறு வழியில்லாமல் அதனை வெளியிடுகிறார் செனட். ஆனால் நடந்ததோ வேறு. படம் பிரம்மாண்ட வெற்றி அடைகிறது. படத்தை பார்த்து வயிறு குலுங்க சிரிக்கிறார்கள் மக்கள். பாமரர்கள் மட்டுமல்லாமல் படித்தவர்களும் கூட படத்தை பார்த்து சிரித்து தள்ளுகிறார்கள். யார் இந்த நடிகர் என்று அனைவரும் கேட்க ஆரம்பித்தனர். சாப்ளினை பத்திரிகைகளும் புகழ்ந்தன. தன் கல்லாப்பெட்டி நிறைவதை பார்த்து கனவா நிஜமா என திக்குமுக்காடினார் செனட். விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவரும் சாப்ளினின் அடுத்த படம் எப்போது வரும் என்று செனட்டை துளைக்க ஆரம்பித்து விட்டனர். சாப்ளின் செய்த பல வகையான நகைச்சுவை காட்சிகள் இதுவரை யாரும் செய்யாதது. இதனால் அவர் புகழ் அமெரிக்கா எங்கும் பரவத் தொடங்கியது. இவரை ஏன் இத்தனை சம்பளத்திற்கு நடிக்க ஒப்பந்தம் செய்தோம் என எண்ணிய செனட்டிற்கு தற்போது சாப்ளினை வேறு யாரேனும் இழுத்து விடுவார்களோ என பயப்படத் தொடங்கினார். சாப்ளினின் காமெடிகளில் மிகவும் பிரபலமானது குத்துச்சண்டை. அப்படி எடுக்கப்பட்ட படம்தான் தி நாக்கவுட். இதில் அன்றைய பிரபல நகைச்சுவை நடிகர் பேட்டி அபக்கள், எட்கர் கெனடி ஆகிய இருவரும் குத்துச்சண்டை போட்டியில் கோதாவில் இறங்குவார்கள். அந்த போட்டியின் நடுவர் சார்லி சாப்ளின். இதில் சாப்ளின் செய்யும் லூட்டிகளை பார்த்து அரங்கமே சிரித்தது. சாப்ளினின் புகழ் அமெரிக்கா எங்கும் பரவியதை அடுத்து அவரை பல நிறுவனங்கள் கொத்திக்கொள்ள முயற்சிகளை எடுத்தன. அதில் ஒரு நிறுவனம் தான் எஸ்என்ஏ நிறுவனம். இதன் தொடர் முயற்சி காரணமாக அந்த நிறுவனம் சாப்ளினோடு ஒரு ஒப்பந்தம் போட்டது. அதன் பிறகு சிகாகோவுக்கு சென்ற அவர் ஹிஸ் நியூ ஜாப், த கிங்ஸ் ரான்சம், த ஜிட்னி எலோப்மென்ட் ஆகிய படங்களில் நடித்தார். அந்த படங்களும் சாப்ளினுக்கு வெற்றியை அள்ளி கொடுத்தன. இந்த நிலையில் ஒருமுறை கலிபோர்னியாவில் நடந்து சென்ற சாப்ளின் அப்போது பசியால் துடித்துக் கொண்டிருந்த ஒரு ஏழ்மையான ஊர் சுற்றுபவரை பார்த்தார். அவருடனான சந்திப்புகளின் விளைவுகளை மையமாக வைத்து தி டிராம்ப் என்ற படத்தை எடுத்தார் சாப்ளின். இது உலக திரைப்பட காவியங்களில் ஒன்றாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது. முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த மேலை நாடுகளில் உள்ள எல்லா ஆண்களும் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை. ஆனால் சாப்ளின் போரில் ஈடுபடாததால் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. இதனால் விமர்சனங்களை எல்லாம் சமாளிக்க ராணுவத்தில் சேர சென்றார் சாப்ளின். ஆனால் போருக்கு தேவையான உயரமும் எடையும் இல்லாததால் அவரை ராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த விமர்சனங்களை போக்கும் வகையில் லிபர்டி பேண்ட்ஸ் என்று சொல்லப்படும் பேண்டுகளை விற்று கோடிக்கணக்கில் பணம் திரட்டி யுத்த நிதிக்கு பணத்தை கொடுத்தார். ஒரு நாள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நடமாடும் மாடிப்படியில் ஒரு ஆள் படுத்துக் கொண்டு தள்ளாடி கொண்டிருப்பதை பார்த்தார் சாப்ளின். அந்த காட்சிகளை தன்னுடைய திரைப்படத்தில் குத்தினார். அதுவரை நடமாடும் படிக்கட்டை வைத்து யாரும் காமெடி செய்வதில்லை. இந்த காட்சிகளால் தி ஃப்ளோர் வாக்கர் படம் பெரும் வெற்றி பெற்றது. இதற்கு பின்னர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும் நடமாடும் படிக்கட்டுகளை பார்க்கவே மக்கள் கூட்டம் இருந்தது. மியூச்சுவலுக்காக சாப்ளின் உருவாக்கிய மூன்றாவது படம் சரித்திரம் படைத்தது. அதுதான் வேகமாந்த். வேலையில்லாமல் சுற்றி கொண்டிருப்பவனின் கதை. ஒரு கட்டத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு யார் வந்தாலும் சாப்ளினை பார்க்க முடியுமா என்று கேட்க ஆரம்பித்தார்கள். சாப்ளினை பார்க்க வரும் கூட்டம் அதிகமானதை அடுத்து அதற்காகவே ஒரு விமான நிறுவனம் தொடங்கப்பட்ட செய்திகளும் உண்டு. 12 படங்களுக்கு நடிக்க $10,00,000 வழங்க மியூச்சுவல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்ய திட்டமிட்டது. இந்த தொகையை கண்டு உலகமே வியந்து பார்த்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் நேஷனல் என்ற நிறுவனம் வேறு ஒப்பந்தத்தை சாப்ளினிடம் நீட்டியது. இதனால் அந்த நிறுவனத்துடன் சாப்ளின் ஒப்பந்தம் செய்து கொண்டார்.
இதன் மூலம் சார்லஸ் சாப்ளின் பிலிம் கார்பரேஷன் என்று தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கினார் சாப்ளின். சொந்தமாக ஸ்டுடியோ தேவைப்பட்டதால் ஹாலிவுட்டில் 5 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். இதன் பிறகு சாப்ளினின் ஒரு சில படங்களை தவிர மற்ற படங்கள் எல்லாமே இங்குதான் எடுக்கப்பட்டவை. அப்போது உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயம். உலக மக்களின் சிந்தனையெல்லாம் போரை பற்றித்தான் இருந்தது. அந்த சிந்தனை சாப்ளின் மனதிலும் இருந்தது. இதை வைத்து படம் ஒன்றை எடுத்தார் சாப்ளின். ஷோல்டர் ஆர்ம்ஸ் என்ற இந்த படம் 30 நிமிடங்கள் ஓடியது. இதில் சிப்பாயாக நடித்திருந்தார் சாப்ளின். யுத்த பூமி என்பது சாவு, அடிதடி, ரத்தம், குண்டுவீச்சு போன்றவைகள் நிறைந்திருக்கும் ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திலும் மக்களை சிரிக்க வைக்க முடியும் என்று காட்டினார் சாப்ளின். இந்த படத்தை தழுவி பல படங்கள் பின் நாட்களில் எடுக்கப்பட்டன. இப்படி திரைப்படம் மட்டும்தான் தன் வாழ்க்கை என்று சென்று கொண்டிருந்த சாப்ளினுக்கு 29 வயதில் காதல் மலர்ந்தது. ஒரு சிறப்பு விருந்தில் மெல்பிரிட் என்ற 16 வயது பெண்ணை பார்த்தார் சாப்ளின். அவரும் ஒரு நடிகைதான். அந்த பெண் மீது சாப்ளினுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதே போல அந்த பெண்ணுக்கும் சாப்ளினை பிடித்திருந்தது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். ஆனால் மெல்பிரிட்டின் தாயார் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இறுதியில் பல போராட்டங்களுக்கு பிறகு மெல்பிரிட்டின் தாயார் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அக்டோபர் 3, 1918 சாப்ளினும் மெல்பிரிட்டும் தம்பதிகளானார்கள். 16 வயது பெண்ணை சாப்ளின் மனைவியாக்கிக் கொள்வார் என்று ஹாலிவுட் நம்பவில்லை. ஒரு வருடத்திற்கு பிறகு மெல்பிரிட் தாயானார். சாப்ளின் ஆசைப்பட்டது போலவே மெல்பிரிட்டுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இருவரும் சந்தோஷத்தில் திளைத்தார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் இருக்கவில்லை. குழந்தை பிறந்த 3 நாளில் பின்னர் மீண்டும் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்பட அது விவாகரத்தில் முடிவடைந்தது. 1927 உலகத்தை மாற்றும் வகையில் மௌனமாக இருந்த திரைப்படங்கள் பேச ஆரம்பித்தன. அப்படி பேசிய முதல் படம் தி ஜாஸ் சிங்கர். இந்த படம் வெற்றியடைந்த போதிலும் பேசும் படத்தை உடனடியாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் ஒருவர் சாப்ளின் தான். என்னதான் ஆனாலும் பரவாயில்லை, பேசும் படத்தை இயக்கப் போவதில்லை என்று உறுதி கொண்டார் சாப்ளின். ஆனால் அவர் மீது பல விமர்சனங்கள் எழுந்தன. இது சாப்ளினுக்கு சரியாக வராது, சரியாக பேச்சு வராது, அவருக்கு திக்குவாய், அவருக்கு ஆங்கிலம் சரியாக பேச வராது என்றும் விமர்சனம் செய்தனர். ஆனால் சாப்ளினின் பதில் வேறு. ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும் பேசினால் உலக மக்கள் நிராகரித்து விடுவார்கள் என்பதுதான். இதற்கு ஆதரவாக சாப்ளினின் பேசும் படங்களில் நடிக்கக்கூடாது என்றும் கடிதங்கள் வந்தன. சீனா மற்றும் இந்தியாவிலிருந்தும் கூட கடிதங்கள் அவருக்கு வந்திருந்தன. மக்களின் கோரிக்கைகளை ஏற்று மீண்டும் ஒரு உமைப்படம். இந்த படத்தின் பெயர் சிட்டி லைட்ஸ். இது கண் பார்வை இழந்த பெண்ணின் கதை. இதில் நடிக்க பெண்ணை தேடி அலைந்தார் சாப்ளின். ஆனால் ஊமைப்படத்தில் நடிக்க யாருக்கும் விருப்பமில்லை. பின்னர் சிட்டி லைட்ஸ் கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வர்ஜீனியா. இந்த படம் வெற்றியை அள்ளி வீசியது. இதற்கிடையே இங்கிலாந்திலிருந்து வந்து அமெரிக்காவில் பெரும் புகழ் மற்றும் சொத்தை சேர்த்து வந்த சாப்ளினை பெரும்பாலான அமெரிக்கர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் விரும்பவில்லை. மேலும் சாப்ளின் அமெரிக்க குடியுரிமையும் பெறவில்லை. இதனால் FBI, CIA போன்ற அமெரிக்க உளவு நிறுவனங்கள் சாப்ளினை வேவு பார்க்க ஆரம்பித்தன. சிட்டி லைட்ஸ் படத்திற்கு பிறகு 5 ஆண்டுகள் சாப்ளின் எந்த படத்தையும் தயாரிக்கவில்லை. ஊமைப்பட காலமும் முடிந்துவிட்டது. புது புது நகைச்சுவை நடிகர்கள் தோன்றிவிட்டனர். பத்தாததற்கு வால்ட் டிஸ்னி படைப்பான மிக்கி மவுஸ் என்ற கார்ட்டூன் உலகத்தையே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆட்டி வைத்தது. இதற்கிடையே மாடர்ன் டைம்ஸ் என்ற படம் உருவானது. படத்தில் ஒரு தொழிற்சாலையில் சாப்ளினுக்கு வேலை கிடைக்கிறது. அதில் தயாரிக்கப்படும் ஒரு இரும்பு சாதனத்தில் போல்ட் முறுக்குவதுதான் சாப்ளினின் வேலை. அங்கு ஒரு கன்வேயர் பெல்ட்டில் சாப்ளின் செய்யும் காமெடி இன்று மக்களை ரசிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கிறது. இந்த படத்தின் பல காட்சிகள் தொழிலாளர்கள் மீது சாப்ளினுக்கு இருந்த அன்பும் பாசத்தையும் காட்டியது. ஜெர்மனியில் ஹிட்லரால் இந்த படம் தடை செய்யப்பட்டது. இதையொட்டி இத்தாலியிலும் முசோலினி தடை விதித்தார். மாடர்ன் டைம்ஸ் வெற்றி அடைந்த போதிலும் கோல்ட் ரஷ், சிட்டி டைம்ஸ் போன்ற படங்களைப் போல வசூலை பெறவில்லை. இதற்கு காரணம் இந்த படம் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டதுதான். 1932 இரண்டாம் உலக போர் தொடங்கியது. சார்லி சாப்ளின் தன்னுடைய டிராம் கதாபாத்திரத்தை கைவிட்ட பிறகு சாதாரண மனிதரைப் போல காலத்திற்கேற்ற நடை உடை பாவனையோடு நடிக்க தொடங்கிய முதல் படம் அதுதான் தி கிரேட் டிக்டேட்டர். சர்வாதிகாரிகள் உலகத்தின் சரித்திரத்தை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை மையமாக வைத்து இந்த புதுமையான படத்தை உருவாக்க தொடங்கினார். இந்த படத்தில் சாப்ளினுக்கு 2 வேடங்கள். ஒன்று சர்வாதிகாரியான ஆடினாய்கள், சரித்திர மனிதனான ஹிட்லருக்கு சாப்ளின் ஒரு வேடிக்கையான பெயரை வைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1946 மான்ஷியர் வெர்டக்ஸ் என்ற படத்தை தயாரித்தார் சாப்ளின். இது ஒரு உண்மையான கதை.
பெண்களை கவர்ந்து அவர்களோடு உறவாடி கொன்று நகைகளை கொள்ளையடிக்கும் நபரின் கதை. இந்த படம் வசூல் ரீதியில் வெற்றியை பெறவில்லை. நகைச்சுவையை எதிர்பார்த்தவர்கள் பெருமளவில் ஏமாற்றமடைந்தார்கள். மனிதனின் கெட்ட குணங்கள் படத்தில் உயர்வாக காட்டப்படுகிறது என்று விமர்சனத்திற்கு உள்ளாகியது. இந்த படமும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டது. பல ஊர்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திரையரங்குகள் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1950 உதயமாகும் காலகட்டத்தில் சாப்ளினின் வாழ்க்கையில் பல தொடரும் அமெரிக்க பெண்களை அழிக்கும் ஒரு காமாந்தக்காரர், இளம் பெண்களை தன் வலையில் சிக்க வைப்பவர், ஏழையாக அமெரிக்காவுக்கு வந்து ஏறத்தாழ 40 வருடங்கள் கோடிக்கணக்காக சம்பாதித்து பிரிட்டிஷ் பிரஜையாகவே இருந்து வருவது போன்ற விமர்சனங்கள் சாப்ளினை வருத்தெடுத்தன. இதன் உச்சக்கட்டமாக சாப்ளினே வெளியேறு என்று சிலர் பதாகைகளை ஏந்தியபடி திரையரங்குகள் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இருப்பினும் 1952 சாப்ளின் லைம்லைட் என்ற ஒரு படத்தை உருவாக்கினார். இந்த படத்தை இங்கிலாந்திலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் பிரச்சாரம் செய்ய மனைவி மற்றும் குழந்தையுடன் அங்கு புறப்பட தயாரானார் சாப்ளின். அவர் அமெரிக்க பிரஜை இல்லை என்பதால் அந்நாட்டை விட்டு சென்று திரும்பி உள்ளே வருவதற்கு அரசாங்க அனுமதி வாங்க வேண்டும். 6 மாத கால அளவிற்கு அந்த அனுமதி அளிக்கப்பட்டது. சாப்ளின் மனைவி மற்றும் குழந்தைகளோடு போய் சேர்ந்து சில நாட்களிலேயே தலையில் இடி விழுந்தது. சாப்ளினுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி திடீர் என ரத்து செய்யப்பட்டது. இதனால் சாப்ளின் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய மாளிகையை விலைக்கு வாங்கி அங்கு குடியேறினார். வயது அதிகரித்துக் கொண்டு சென்ற போதிலும் சாப்ளினுக்கு படங்களை உருவாக்கும் ஆர்வம் குறையவே இல்லை. அமெரிக்கா தன்னை சரியாக நடத்தவில்லை என்றும் தன் வாழ்க்கையை கெடுக்கவும் முயன்றது என்றும் எண்ணத் தொடங்கினார். இவைகளையெல்லாம் மையமாக வைத்து ஒரு கதையையும் எழுதினார் சாப்ளின். கிங் இன் நியூயார்க் என்ற அந்த திரைப்படம் 1957 வெளியாகியது. இந்த கதையமைப்பில் அமெரிக்க வாழ்க்கை, தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்கினார் சாப்ளின். மக்கள் இப்படிப்பட்ட படத்தை சாப்ளினிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் மறுத்தார்கள். எனவே வசூலில் இந்த படம் சாப்ளினுக்கு வருத்தத்தை அளித்தது. இருப்பினும் மீண்டும் ஒரு படத்தை எடுக்க திட்டமிட்டார் சாப்ளின். அதன் பெயர் எ கவுண்டஸ் ஃப்ரம் ஹாங்காங். இந்த படம் தான் சாப்ளினின் கடைசி படம். ஆனால் இதுதான் அவருடைய முதல் வண்ண படம். இந்த படம் 1967 வெளியாகியது. இந்த படமும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை. இந்த படத்தை எடுத்ததே தவறு என்று ஒப்புக்கொண்டார் சாப்ளின். இதற்கிடையேதான் காலம் மாறியது. 1971 அவருக்கு சிறப்பு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. திரைப்படத்தை ஒரு கலையாக்கிய பெருமை இவருக்கு உண்டு என்று அவார்டில் குறிப்பிடப்பட்டது. அமெரிக்காவில் கிடைத்த மரியாதைகள் அவருடைய பிற்காலத்தை மலர வைத்தன. உலகத்தின் தலைசிறந்த தலைவர்கள், எழுத்தாளர்கள் அவரை சந்திக்க வந்தார்கள். பல இடங்களில் சொற்பொழிவாற்ற அழைத்தார்கள். அவர் எழுதிய சுயசரிதை பெருமளவில் விற்று புகழை தேடித்தது. சார்லி சாப்ளின் முதன்முறையாக 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில் காலடி எடுத்து வைத்த போது அவர் ஒரு இளைஞர். அந்த இளமை மாறாமலேயே 40 ஆண்டுகளுக்கு பிறகும் தன் பெயரையும் புகழையும் பணத்தையும் அவர் பெருக்கிக் கொண்டே போனார். அவரிடம் குடிப்பழக்கம் இல்லாத போதிலும் பெண்களிடத்தில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. 18 வயதிற்கும் குறைவான பெண்களிடம் அவருக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்தது. இறுதி நாட்களில் சுவிட்சர்லாந்தில் கழித்த அவர் 1977 டிசம்பர் 25 இந்த உலகத்தை விட்டு சென்றார். ஆனால் அவர் இறந்த பிறகும் சர்ச்சைகள் அவரை நிறுவதாகவில்லை. அவரின் உடலை யாரோ கடத்திச் சென்று விட்டார்கள் என்றும் அதற்கு பெரும் தொகை பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் அவரது குடும்பத்தினர் அதனை மறைத்தனர். இன்றைக்கு சாப்ளின் சமாதியில் உறங்கும் உடல் அவருடையது இல்லை என்றும் கதைகள் பேசப்பட்டன. தன்னம்பிக்கை, ஆற்றல், திறமை, விடாமுயற்சி, இத்தோடு சேர்ந்து வறுமை, இத்தனையும் கொண்ட ஒரு இளைஞர் சொந்த ஊரிலிருந்து பிழைப்பு தேடி வந்த அமெரிக்காவை மட்டுமல்ல உலகையே தன் பக்கம் பார்க்க வைத்தார். பல கோடி டாலர்களுக்கு சொந்தக்காரரான இவர் திரையுலகில் அடைந்த புகழ் இன்றும் மங்காமல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது.